இந்த போயம் தான் வந்து ஃபங்க்ஷனல் இங்கிலீஷு. நேத்திக்கு ரேணுகா மேம் நடத்தினது. இந்தியன் உமன் போயமுடைய பேர். ஆத்தர் வந்து ஷிவ் கே குமார். இந்த போயம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான போயம். இது நம்ம புரிஞ்சிக்கிற விதத்தில் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதாவது மற்றவங்க கஷ்டப்படுறது உனக்கு ஜாலியாடான்னு நீ கேட்கலாம், பட் நான் அந்த ஜாலியை சொல்லலை, ஒரு ஆர்வமாக இருக்கும்னு சொல்ல வரேன். இன் திஸ் ட்ரிப்பிள் பேக்கடு கான்டினென்ட். இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ட்ரிப்பிள் பேக்கடு அப்படின்னா, பேக்கடு அப்படின்னா நமக்கு தெரியும் வேக வைக்கிறது. ட்ரிப்பிள் பேக்கடு, அந்த பேக்கடை ஒரு வாட்டி வந்து வேக வச்சாலே வந்து நல்லா வெந்து வந்துடும். அதை திருப்பி திருப்பி மூணு வாட்டி வேக வச்சா எப்படி இருக்கும்? ஒரு குக்கியை ஒரு வாட்டி பேக் பண்ணுறதுக்கும் மூணு வாட்டி பேக் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு வாட்டி பேக் பண்ணால் அது குக்கியாக வரும், மூணு வாட்டி அதே திரும்பி திரும்பி பேக் பண்ணோம்னா அது கருகின கறிக்கட்டையாக தான் வரும். அந்த மாதிரி மூணு வாட்டி பேக் பண்ண மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி, இந்த கான்டினென்ட் மூணு வாட்டி பேக் பண்ண இந்த கான்டினென்ட்டில் உமன்ஸ் டோன்ட் எட்ஜ் ஆங்கிரி ஐப்ரோஸ். அதாவது உமன்ஸு, அதாவது கேர்ள்ஸ் ஜென்ரலாக, கேர்ள்ஸு உமன்ஸு கேர்ள்ஸுக்கெல்லாம் அவங்களோட ஆங்கரை கூட வந்து அவங்களுடைய ஃபேஸ்லையோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, பண்ணக்கூடாது. எப்படி ஆங்கரை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க? எட்ஜிங் த ஐப்ரோஸ்னால் புருவத்தை தூக்குறது. அவங்க வந்து புருவத்தை தூக்கி அவங்களுடைய கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கூட அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, பண்ணவும் கூடாது. அந்த அளவுக்கு ஒரு அடிமைப்படுத்தி வச்சுருந்த மாதிரி இருந்தாங்க. ஆன் மட் வால்ஸ், மட் வால்ஸ்னால் நமக்கு தெரியும் மண் செவரு. இது வந்து எதை குறிக்கிது அப்படின்னா, போவர்ட்டி, அவங்களுடைய வறுமையை குறிக்கிறதுக்கு. வேறு எதுக்கும் இல்லை இந்த லைனு, அவங்களுடைய வறுமையை குறிக்கிது. பேஷண்ட்லி தி சிட், அமைதியாக அவங்களுடைய ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த சைடு வில்லேஜ் சைட்லாம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து காலையில் வேலைக்கு போனாங்கன்னா நைட்டு வருவாங்கள்ல, ஒரு 9-10 மணிக்கு அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து வேலைக்கு போன ஹஸ்பண்டுக்காக வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு எப்படி வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த போயம். பேஷண்ட்லி தே சிட், அமைதியாக வேலைக்கு போன அவங்களுடைய ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. லைக் எம்டி பிக்சர். பிக்சர் அப்படின்னா இந்த கிரிக்கெட்லலாம் கோல் போடுறதுக்காக ஒரு எம்டியான கோல், கிரிக்கெட்டுன்னு சொல்கிறதோட இந்த வாலிபால் ஒரு பிளெயினாக ஒரு கிரவுண்டுன்னு வச்சுக்கோயேன், பிளெயினாக ஒரு கிரவுண்டில் வெட்ட வெளிச்சத்தில் உச்சி வெயிலில், அதான் அந்த பிக்சர். ஒரு எம்டி ஸ்பேஸ், ஏ எம்டி ஸ்பேஸ் வெயிட்டிங் ஃபார் ஏ கோல். அது வந்து அந்த எம்டி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா, உச்சி வெயிலில் ஒரு கட்டாந்தரையான இடம், அதுதான் அந்த பிக்சர் நீங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த வெயில் காலத்தில் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணுறாங்களாம், அதுதான் அந்த லைனில் சொல்ல வராங்க. லைக் எம்டி பிக்சர் அண்ட் தி மவுத் ஆஃப் தி வில்லேஜ் வெல். மவுத் ஆஃப் தி வில்லேஜ் வெல்னால் அது எங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற கிணத்துக்கு அடியில், இந்த கிணத்துக்கு பக்கத்தில் இல்லை கிணத்துக்கு அந்த சுற்றி கட்டெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்களா, அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டோ இருக்காங்க. ப்ளீட்டிங் ஹோப் இன் ஈச் பிரைட் ஆஃப் தேர் மிசிசிப்பி லாங் ஹேர். இந்த லைன் வந்து கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும். ப்ளீட்டிங் ஹோப், ப்ளீட்டிங்னா நீங்கள் இந்த முடி ஹேர்ஸ் முடி சீவுவீங்கள்ல, நான் எப்படி சொல்கிறது, தலை சீவுறது அப்படி முடியை மூணாக பிரித்து பின்னுவீங்கள்ல, அந்த ப்ளீட்டிங், அந்த ப்ளீட்டிங்னா அந்த பின்னுறது. அந்த முடியை வந்து அந்த மூணாக பிரித்து பின்னுறப்போ, ஒரு அந்த மூணு பாகத்தில் ஒரு பாகத்தை இப்படி பின்னுறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப், ஒரு ஞாபகம், இன்றைக்கி நம்ம ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரப்போ சிரிச்சுக்கிட்டு வருவாரோ, அடுத்து அந்த மூணு பாகத்தில் ரெண்டாவது பாகத்தை பின்னுறப்போ சிரிச்சுக்கிட்டு வராமல் ஒரு வேளை நம்ம மேலே கோபமாக வந்தார்னா அப்படியே அந்த மூணாவது பாகத்தை பின்னுறப்ப, இல்லை நம்மளை வந்து அடித்தார்னா, இல்லை நமக்கு வரப்போ சாப்பாடு வாங்கிட்டு வந்தார்னா, அந்த மாதிரி அவங்களுடைய கேள்விகளையும் சந்தேகத்தையும் நம்பிக்கைகளையும் கலந்து பின்னுறாங்களாம். அவங்க தலை பின்னுறத கூட சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து பின்னுறாங்களாம். இன் ஈச் பிரைட் ஆஃப் தேர் மிசிசிப்பி லாங் ஹேர். மிசிசிப்பி அப்படின்னா
வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர், அதுக்கு பேர் தான் மிசிசிப்பி. அந்த அவங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால அந்த லாங் ரிவரை வந்து இது கூட கம்பேர் பண்ணுறாங்க, மிசிசிப்பி லாங் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த லாங்கான ஹேரை ஒவ்வொரு வாட்டியும் பின்னுறப்போ ஒவ்வொரு நம்பிக்கைகளோடு பின்னுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லுக்கிங் டீப் இன் டு வாட்டர்ஸ் மிரர், அந்த காலத்தில் சொல்கிறத விட அந்த வறுமையெல்லாம் அவங்க வீட்டில், இந்த மண் செவ்வர் இருக்கிற வீட்டில் கண்ணாடிலாம் இருக்குமானா? கிடையாது, இருக்காது. அந்த அளவுக்கு வறுமையில் தான் இருப்பாங்க. அதனால் லுக்கிங் டீப் இன் டு வாட்டர்ஸ் மிரர், அவங்க வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த மவுத் ஆஃப் தி வில்லேஜ் வேல், அவங்க வந்து அந்த ஊரில் இருக்கிற கிணத்து அடியில் தான் உட்காந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியிலையே அவங்களுடைய முகத்தை பார்த்துக்கிறாங்க, மிரர்லாம் கிடையாது. அந்த தலை சீவிட்டு அவங்களுடைய முகத்தை வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனில், அந்த வாட்டரோட ரிஃப்ளெக்ஷனில் பார்த்துக்கிறாங்க. லுக்கிங் டீப் இன் டு வாட்டர்ஸ் மிரர் ஃபார் தி மாய்ச்சர் இன் தேர் ஐ. இதெல்லாம் நினச்சி அவங்க கண் கலங்குறாங்களாம், அதுதான் இந்த லைன், ஃபார் தி மாய்ச்சர் இன் தேர் ஐ. இதெல்லாம் நினச்சி கண் கலங்குறாங்க, இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே, ஒரு பொண்ணாக பிறந்ததுனால இப்படி யார் எதுன்னெலாம் விசாரிக்காமல் நம்ம போய், இதுதான் நம்ம ஒரு வயசு, அந்த 18 வயசு, அந்த காலத்துலலாம் எது 18, ஒரு 16, 15, 12 வயசு வந்தால் யாருன்னே தெரியாத முன்ன பின்ன ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அவன் யாருன்னே தெரியாது, இந்த மாதிரி பல பல சோக கதைகள் அவங்களுக்குள்ளே இருக்கும்ல, இதெல்லாம் நினச்சி அவங்க கண்ணில் வந்து கண்ணீர் மல்க வந்து அந்த சிந்தனையிலையும் அந்த வருத்தத்துலேயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அந்தமாரி வருத்தத்தில் இருக்கிற டைமில், சந்தேகத்தில் இருக்கிற ஒரு சோகமாக இருக்கிற டைமில் நம்மளாம் என்ன பண்ணுவோம், கால் கட்ட வரலால் மண்ணை போட்டு பெறான்றது, கையை சும்மா வச்சு இல்லாமல் மண்ணில் கோலம் போடுறது, அந்தமாரி பண்ணிகிட்ருப்போம்ல, அதுதான் இங்கே அவங்க பண்ணுறாங்க. வித் ஜோடியாக் டூட்லிங் ஆன் தி சாண்ட், டூட்லிங் அப்படின்னா நமக்கு தெரியும், மண்ணில் கிறுக்கிறது, கிறுக்கல்கள், அதுக்கு பேர் தான் டூட்லிங். ஜோடியாக் டூட்லிங் அப்படின்னா, ஜோடியாக்குன்னு இங்கே எதை சொல்கிறாங்கன்னா வந்து அவங்களுடைய ராசியை ராசின்னு சொல்கிறதோட ஆஸ்ட்ராலஜியை குறிக்குது இங்கே ஜோடியாக்குன்றது. அவங்க தலையெழுத்து கிறுக்கிறாங்களாம், புரியுதா? ஜோடியாக்கு அப்படி அவங்க தலையெழுத்து அப்படின்னா, இந்த வயசில் இது வந்தால் அவனுடைய புருஷன் அப்படின்னு சொன்னான்னா, யாரும் எந்த கேள்வியும் கேட்காம அவங்க தலையெழுத்து, அவங்க தலையெழுத்து அவ்வளோதான், அவங்க யாரை காட்டுறாங்களோ நீ அவங்க வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி அவங்களுடைய தலையெழுத்தை கிறுக்கிறாங்களாம். அந்த தலையெழுத்தை கிறுக்கிறாங்க மீன்ஸ் அந்த மாதிரி, அந்த நம்ம புரிஞ்சிக்கணும் ஜோடியாக் டூட்லிங் அப்படின்றத, அதுதான் சொல்ல வராங்க. விதி என்ன வந்துக்கிட்டு நானே உட்காந்து இருக்கிறேன், என்கிட்ட ஒம்புக்கு வரியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரி அவன் தலையெழுத்தை நொந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு காலாலேயோ கையாலேயோ அந்த மண்ணில் வந்து கோலம் போட்டுக்கிட்டு கிறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தே காட் தேர் டேட்டூடு தைஸ், டேட்டூடு இன் த சென்ஸ், இந்த இடத்துல டேட்டூடுன்னா எப்படி சொல்கிறது, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்ச தை, தைனா தொட நமக்கு தெரியும். தே காட் தேர் டேட்டூடு தை, இந்த டேட்டூடுன்றது வந்து எப்படி சொல்லான்னா, அவன் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கார் வந்து, அந்த புருஷன் வந்து அவளை அடிச்சிருக்கலாம், நிறைய துன்பப்படுத்தியிருக்கலாம், அதனால் அவளுடைய உடம்பில் பல காயங்கள் தழும்புகள் இருக்கலாம். அப்படியே அந்த தழும்புகள் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து வேறு எந்த ஆம்பளையும் நிமிர்ந்து பார்க்காம அவளுடைய உடம்பை வந்து அவளுடைய புருஷனுக்காக சேவ் பண்ணி வைக்கிறா, காப்பாற்றி வச்சுக்கிறா, தன்னைத்தானே ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறா வேற யாரையும் பார்க்காம, அதுதான் சொல்கிறாங்க. தே காட் தேர் டேட்டூடு தைஸ் வெயிட்டிங் ஃபார் தேர் மென்ஸ் ரிட்டர்ன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேலைக்கு போன அந்த புருஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அதனால கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அந்த மாதிரி அவன் என்னதான் உன அடிச்சிருந்தாலும் திட்டிருந்தாலும் துன்பப்படுத்தினாலும் வேறு யாருக்கும் துரோகம், துரோகம் இந்த சென்ஸ் நிமிந்து பார்த்தாலே அந்த காலத்துலலாம் தப்புன்னு தானே சொல்லுவாங்க. அதனால் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு அவங்க உண்மையாக இருக்கிறாங்கன்றதை இங்கே டினோட் பண்ணுறாங்க. டில் ஈவன் தி ஷேடோஸ் ரோல் அப் தேர் கவுண்டர்ஸ் அண்ட் கோன் பியாண்ட் தி ஹில்ஸ், இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வெயிட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்கள தன்னைத்தானே அவங்கள வேறு யாரையும் பார்க்காம நிமிந்து பார்க்காம காப்பாற்றிக்கிட்டு இந்தமாரி வேகாத வெயிலில் உக்காஞ்சி பலதை கண்டதை யோசித்து மனசை குழப்பிக்கிட்டு கண் கலங்கி இந்த மாதிரி வெயிட் பண்ணுறாங்கல்ல,
அந்த மாதிரி வெயிட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறப்ப அவங்களுடைய ஷேடோ வெட்ட வெயிலில் உட்காந்துருந்தோம்னா நம்மளுடைய நிழல் நம்ம பக்கத்தில் இருக்கும், அந்த நிழலே நம்மளை அவங்கள விட்டு போயிடுச்சான், அந்த நிழல் வந்து அவங்களுக்கு கம்பெனி கொடுத்த மாதிரி அவங்க கூட இருந்த நிழலே அவங்கள விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரலை, மணி அத்தனை மணி ஆனாலும் சூரியனே மறைஞ்சு போனாலும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்னும் வீட்டுக்கு வரலைன்றது அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. டில் த ஷேடோஸ் ரோல் அப் தேர் கவுண்டர்ஸ் அண்ட் கோன் பியாண்ட் தி ஹில்ஸ், அந்த மலைக்கு பின்னாடியே போயிடுச்சு அந்த சன் வந்து, அந்த சூரியன் வந்து மலையை அந்த சன் செட் வந்து மலையில் தானே இருக்கும் அப்படி தானே படிச்சிருக்கோம், அந்த மாதிரி அந்த சன் வந்து அந்த மலையை தாண்டியே போயிடுச்சான், பியாண்ட் த ஹில்ஸ் வந்து போயிடுச்சு. அப்பயும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரலை அது வரைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல டேட்டூடுனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் குறிக்குது, டேட்டூடு தைஸ் அந்த அக்ரிமெண்ட் போட்டு வச்ச பாடி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீ எனக்கு தான், வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, அந்த அந்த காலத்தில் அப்படி தானே இருந்தாங்க ஸ்ட்ரிக்டாக, அதை வந்துட்டு நோட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இந்த போயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைனா இந்த சைடில் இருக்கிற ரெட் கலர் ப்ராக்கெட்டில் வந்து அந்தந்த லைனுக்காண்டிய மீனிங் தான் இங்கே சைடில் போட்டிருக்கேன், அதையும் படித்து பாரு, இன்னொரு வாட்டி கேளு, புரியலைனா புரியும். அவ்வளோதான் இந்த போயம்.